சொன்னா நம்பலாம். உண்மையா தப்பாப்பா சொல்றேன். சண்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குமில்ல, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன். நீ நான் அவ்வளவு போறேன், நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னையா நாம அவங்களோட அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு அப்படி தெரியும். நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்கினீங்க. கண்ணையா என்னையா இந்த விஷயம் தங்கச்சிக்கு அப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லல, நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. கண்டதைதான் சொல்லி கொடுத்த குடும்பத்துல கலமா உண்டாக்க. உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா பேச்ச கேட்காத, என்கிட்ட பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேக்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே. இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. ஒரு நாளைக்கு அடிச்சு உன்ன பட்டை கலைப்புறேன். அதுக்குத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட ஒம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? ரவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, என் மாமன் மனச மட்டும் இல்ல உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ? ஒரு பொண்ணுக்கு மனுஷன் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா? போய் என் புக்கு நிறைய இந்த பக்கம். ஆமா, இப்படி எல்லாரையும் கவர்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் பெரிய பாமையாரோட ஒரே பிள்ளை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. விவசாய மேற்படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரை அங்க குங்கு கரத்தை கத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையே சொல்லிட்டு போல இருக்கு. இல்லடி, என்ன பார்த்து ஒரு பொண்ணு பிளைன் கிஸ் கொடுக்குதுனே? பிளைன் கிஸ்னா பறக்குற முத்தம்னே. உங்களை பார்த்து பறக்குற முத்தம் கொடுத்தானா? நான் இருக்கறத பார்க்கற போல இருக்கு. அவ எங்க இருக்கறா? அங்க பாருங்க. எங்க தம்பி நாய் தான் குலைக்குது, ஒரு தெரியுமா காணோம். ஐயோ, கண்ணாடி போடுறதுக்குள்ள ஆளே போயிட்டா. சரி, அத விடுங்க தம்பி. அடுத்தாப்புல அந்த பொண்ண காமிங்க, நடக்கிற கதையை பாருங்க. இத சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு எழுந்திக்காம பேசாம படுத்துக்க. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா? எங்கிருந்தோ வந்த அனாதை என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே? நல்லா இருக்கணும், நல்லா இருமா. சமயபத்துக்கு வரப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி, தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமயம் என்ன பெருசா அப்படி என்ன பீத்திக்கிறாள்? அரிசியை தடியில போட்டா சோறு, பருப்பை தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா வெட்ட சமையல பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தாமா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமா சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவாபுடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா, சாம்பார்ல மிளகா பொடியை நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது. கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தகச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் கொண்டாடுற பாரு. பாண்டியா முக்காவாசி நான் செஞ்சுட்டேன். முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி பிடிச்சிடுறேன். அண்ணே சாப்பாடு ரெடியா இருக்கே. நான் சாப்பிட போறேன். பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு, என்ன சமையலே மாறி இருக்கு. யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு, கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு ரொம்ப காரமா இல்லையே? அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணுல காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீர். அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் என் கண்ணிலும் காவேரியா ஓடன்னு பயப்படுறீங்களா? அது ஒடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க. நாக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ணு அவன் நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? தம்பி ஒரு கை பாத்துருவோம். அண்ணே ஒரு கை என்ன, ரெண்டு கையும் யாரு? நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. என்ன ஊரு பெரிய பிள்ளையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? என்ன நின்னுட்டே பேசுறீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணிக்கிட்டீங்க? வாங்கட்டவா, நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க யாரும் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா என்னது தம்பி உள்ள வாங்களே. ஆமா பொண்ணுங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை, பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. கதவை சாத்திட்டேன், சாப்பா போட்டுட்டேன். ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. நீங்க இல்லங்க? இல்ல, நான் தான். ராசாவி உண்ண காணாத காத்தாடி போலாடுது. வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா இத பாருங்க. கவலைப்படாதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே ஓடியாங்க. என்ன என்னது? அண்ணே அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போறனே, அந்த பொண்ணு. என்ன பொண்ணு? அட, நீங்க பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல அதே பொண்ணு தானே. அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே. நல்லா பாருங்க. ஆ, இந்த சகப்பு ட்ரெஸ் தானே. என்னடா விட்டுறாதீங்க. கவலையே படாத, கோழி அமுக்கிற மாதிரி கப்புல அமுக்க போறேன். என் வீட்டு வாசல்ல இருந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சேப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போட்டு அதை வெளியில எடுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா? இழுத்தாயா? அண்ணே, இந்த வீடு தானே. நான் கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப தப்பு தப்புன்னு தப்பு. உங்க ஆட்டாங்க அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. மன்னிச்சிருங்க தாயே. தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. ஏதோ தலைவரை காக்கா பிடிக்கிறது. யோ நாயுடு, நான் ஏன் தலைவரை காக்கா பிடிக்கணும்? அவரை பிடிச்சாத்தானே அவர் தங்கச்சி செய்ய பிடிக்க முடியும். நாயுடு, இதெல்லாம் அண்ணி நாக்கு தெலுசு. ஆனா ஒக்கடி வீரு அவரை பிடிக்கிறதுக்கு முந்தி இன்னொருத்தர் அவரை பிடிக்க கூடுது. எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு ஆளா? யாரையாது அழுக சரியா இருக்கா? இன்னைக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட குடிச்சு அனுப்பு, அப்படித்தானே? கணக்கு யாருது? அதான எனக்கு தெரியல. நாக்கு தெலுசு, உங்களுக்கு தெரியுமா? இது பெத்த கேசு. தலைவர் அது கையில சிக்கிச்சு நீக்கு அவர் தங்கச்சி சிக்கலேது. சிக்காதா? ஐயோ கணக்கு, வழக்கமா வில்லன் தான் வருவாங்க, நம்ம விஷயத்துல வில்லி வருது. வில்லி கொட்டைதானிக்கு நானு ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ, யார் நீ? பட்டத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? தா இந்த பிச்சை மொள்ள எழுந்திருச்சு. மொள்ள மொள்ள அழுவாத, ஆக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்னாச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிடுச்சு. கணக்கு கட்ட பிரம்மச்சாரி கெடுத்துவா போல இருக்கு. எவரு நீ? கொட்ட பிரம்மச்சாரி நாயுடு. கட்ட பிரம்மச்சாரி எவரு? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவருக்கு எடுத்துருவா போல இருக்கு. தானிக்கு நாயுடு விட்டு பெட்டலேது அக்கடை சூடு. கொஞ்சம் பொழுது குடியா அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாம கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் மொயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறிய? இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். அடிய கிழட்டு. இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வேன்? ஒஜண்டி ஒஜண்டி வீட்டுல வீடு தலையிட ஒஜ்ஜு ஒட்ட கழுதிங்க கண்ணாப்பதான் பேசிக்கிருங்க. அட கோவிந்த, ஆடவாள் சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரெண்டி தம்புடு ஏமி அண்ணையா, நீ சூஸ்கோ, பாக சூஸ்கோ. ரெண்டி 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 தடாங்க. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க. ரோச வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். போய் போய் இன்னைக்கு நீயோ நானே. ஓடி ஓடி தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம உங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டலாமா? என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீமை. மாமா 1000 தான் இருந்தாலும் 1,00,000 தான் இருந்தாலும் நீங்க என் தாய் மாமன். உங்க முன்னாடி கொடுக்கறது தப்பு தப்பு தப்பு. ஆமா நீங்க ரெண்டு பேரும் தலையில நிக்கிறீங்களே? நாங்க தலையில தான் நிக்கிறோம். கிக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டியன் நேரா வரணும்னா ஒரே வழி, பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து 4 மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. ஐயோ உங்களை எங்கெல்லாம் தெரியுது? இது என்னடி அலங்காரம்ல? நம்ம கல்யாணிக்கு அது நடக்கல, அது இன்னைக்கு வச்சுக்கலான்னு கௌரிக்கா சொல்லிச்சு. ஐயோ ஐயோ நம்ம ஊட எல்லாம் மாத்திரவா போல இருக்கு. இந்த ஊரு கண்ணுக்கு நாம 2 பேரும் எளியும் புடைய மாதிரி புரியுதா? எங்க ஊரையா இத பாரு. ஒன்னு அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமன் எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. நீங்க தண்ணி அடிச்சீங்க? யாரு தண்ணியை தெளிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நடிப்ப அங்கே வந்து அப்படியே காட்டுவா.